வணக்கம் 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 நண்பர்களே, அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போதைக்கு தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் வந்துடும், இரண்டாம் வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நம்ம தகவல்களை வெளியிட்டிருந்தோம். அதில் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர்களுக்கும் கட்டுநர்களுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். பிப்ரவரி 11-18 வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11-18 வந்து பார்த்திங்கன்னா வெளியாகாது அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேஷன் கடையில் ஏன் இந்த ரிசல்ட்ஸ் வெளியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாமதத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க, மெரிட் லிஸ்ட் வந்து தயார் நிலையில் இருக்குன்னாங்களே, அது என்ன இப்போ இதில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற எல்லா தகவல்களையும் பார்க்கலாம். அதாவது மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தயாராக உள்ளது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெக்கிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சம் போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்ற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் முறைகேடுகள் இருக்குதா, இதனால் வந்து இந்த அறிவிப்பை இப்போ இருக்கிற லிஸ்ட்டை வெளியிட்டால் சர்ச்சை ஏதேனும் கிளம்புமா அப்படின்ற இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வெளியிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா தாமதத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தேதிகளில் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் 4ஆம் தேதி இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வெரிஃபிகேஷனும் எல்லாம் நடத்தி முடித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு சொல்லி இத்தனை நாள் நீங்கள் காத்துட்ருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ நாம் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாங்க. இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.